எல்லாருக்கும் பிடிச்ச இந்த சத்யா சீரியலோட லேட்டஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, சத்யாவோட தம்பி திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு சௌமியா பாய்சன் சாப்பிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க சௌமியாவை பார்க்குறதுக்கு கதிர் விருப்பப்பட்டு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அங்கே காவலுக்கு சௌமியாவோட அம்மா இருக்காங்க. அவங்க இருந்தால் கதிர் சௌமியாவை பார்க்க முடியாது அப்படிங்கிறதால அவங்கள பிளான் பண்ணி வெளியில் அனுப்பிட்டு சத்யா கதிருக்கு ஃபோன் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. கதிரும் உடனே அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர்றாரு. இதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த சௌமியாவோட அம்மா, இதுக்கு தான் என்னை வெளியில் போக சொன்னியா? இவனால தான் என்னோட பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு சாக கிடக்கிறா அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்கு சத்யா, என்னாலேயோ கதிராலேயோ சௌமியா விஷத்தை குடிக்கலை, சின்ன மாமாவோட வரட்டு கௌரவத்தினால தான் அவ விஷத்தை குடிச்சிருக்கா. தன்னோட பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, தன்னோட கௌரவம்தான் முக்கியம்னு பிடிவாதம் பிடிக்கிறாரே, அவரால் தான்னு சத்யா சண்டை போடுறாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்க சௌமியாவை பார்த்து பேசுனா அவ நிச்சயம் பொழைச்சிக்குவான்னு கதிர் நினைக்கிறான். அவங்க காதல் உண்மையாக இருந்து சௌமியா பொழைச்சிக்கிட்டா நமக்கு சந்தோஷம்தானே? அப்படி இல்லாமல் நீங்களும் சின்ன மாமா மாதிரி சௌமியா செத்தாலும் பரவாயில்ல, கதிர் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஓகே, கதிர் நீ கிளம்புடா அப்படின்னு சத்யாவும் சொல்கிறாங்க. உடனே சௌமியாவோட அம்மா, நில்லுங்க தம்பி, நீங்கள் போய் சௌமியாவை பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரூமுக்குள்ளே வந்த கதிர் நினைவில்லாமல் படுத்துட்டு இருக்க சௌமியாவை பார்த்து, ஏன் சௌமியா இப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு தான் கொண்டு வந்த விபூதியை அவங்க நெத்தியில் பூசி விடுறாரு. கையோட தான் கொண்டு வந்த குங்குமத்தையும் சௌமியாவோட தாலிக்கு வச்சு விடுறாரு கதிர். அந்த நேரம் பார்த்து சௌமியாவோட அப்பா சதாசிவமும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. அவரை பார்த்ததும் சத்யாவும் சௌமியாவோட அம்மாவும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அதை பார்த்த சதாசிவம் கோபப்பட்டு, நான் உன்னை சௌமியாவோட தானே இருக்க சொன்னேன், நீ ஏன் வெளியில் வந்து உக்காந்துட்டு இருக்கேன்னு சத்தம் போடுறாரு. அதுக்கு சௌமியாவோட அம்மா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அதை பார்த்த சதாசிவம், ஏன் முழிக்கிற, அந்த குப்பத்து பையன் உள்ளே இருக்கானா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு, அதெல்லாம் இல்லை, சௌமியாவை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் சந்தேகப்பட்ட சதாசிவம் ரூமுக்குள்ளே யார் இருக்கான்னு செக் பண்ண உள்ளே போகிறாரு. அங்கே மாஸ்க் மாட்டிக்கிட்டு டாக்டர் வேஷத்தில் இருக்க கதிர் சௌமியாவோட கையை பிடிச்சி பல்ஸ் செக் பண்ணுற மாதிரி நடிக்கிறாரு. சதாசிவம் சந்தேகப்பட்டு கதிரை நெருங்க, அந்த நேரம் பார்த்து சீஃப் டாக்டர் உள்ளே வந்து, நீங்கள் எல்லாரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டாக்டர் தான் செக் பண்ணிட்டு இருக்கார்ல, நீங்கள் எல்லாரும் வெளியில் வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாரு. சதாசிவம் போனதும் ஹீரோயின் சத்யாவும் சௌமியாவோட அம்மாவும் நிம்மதியாக பெருமூச்சு விடுறாங்க. அதே சமயத்தில் ரூமுக்குள்ளே சௌமியாவோட கையை பிடிச்சிட்டு கதிர், உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் நான் உன்னை தாலி அறுக்க சொன்னது தப்பு தான்னு அழுகிறாரு. அப்போது கதிரோட கண்ணீர் சௌமியாவோட கையில் பட்டு சௌமியாவோட கை மெல்ல அசையுது. அதை பார்த்த கதிர் கையை விடுவிக்க பார்க்குறாரு. ஆனால் சௌமியா கதிரோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்த கதிர் பயங்கர குஷியாகி உடனே சத்யாவை கூப்பிட்டு, சத்யாக்கா பாருக்கா, சௌமியா என்னோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான்னு சொல்கிறாரு. அதை பார்த்த சத்யா பயங்கர குஷியாகி டாக்டரை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. வழக்கம் போல் டாக்டரும் சௌமியாவை செக் பண்ணி, பேஷண்ட்டோட பல்ஸ் ரேட் கூடியிருக்கு, இனி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்னு டைலாக் விட எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். வெளியில் வந்த கதிர்கிட்ட சௌமியாவோட அம்மா, நீ பண்ணின உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி, இனிமே சௌமியாவோட வாழ்க்கையில் குறுக்க வந்துடாதேன்னு குண்டை தூக்கி போடுறாங்க. அதை பார்த்து சாக்கான கதிர்கிட்ட சௌமியாவோட அப்பா வர்ற நேரம், நீங்கள் இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடு போட. அதை பார்த்து கதிர் கண் கலங்கி நிற்க, உடனே சத்யா,
கதிரை பார்த்து நீ போ கதிர்னு சொல்ல கதிர் கண்ணீரோட ஹாஸ்பிட்டலை விட்டு போகிறதோட எபிசோடு முடியுது. அது எப்படின்ட்டு தெரியல, எல்லா சீரியல்லையும் ஒரே மாதிரி சீன் வைக்கிறாங்கன்னு. விஷம் குடித்து சாக கிடந்தாலும் கண்ணீர் துளி பட்டு சட்டுன்னு போன உயிர் திரும்பி வந்துடுது. புதுசாக ஏதாவது யோசித்தா பரவாயில்ல நம்ம டைரக்டர்ஸ்.